கத்தார் உலகக்கோப்பையில் டிசம்பர் 1 நள்ளிரவில் நடைபெற்ற ஆட்டங்கள் முக்கியமான ஆட்டங்களாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா குரூப் சியில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணியோட போலந்து, மெக்சிகோ மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட 4 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்துச்சு. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்ட முடிவில் போலந்த 0-2 அப்படின்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவும், சவுதிய 1-2 அப்படின்ற கணக்கில் மெக்சிகோவும் வீழ்த்தினாங்க. 6 புள்ளிகளோட பிரிவில் முதலிடம் பிடிச்ச அர்ஜென்டினா அணியும் கோல் வித்தியாசத்தின் அடிப்படையில் போலந்தும் ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இப்படி பரபரப்பாக விறுவிறுப்பாக நடந்த 2 ஆட்டங்களுக்கு நடுவே அர்ஜென்டினா அணியின் மெஸ்ஸியா, அதாவது மீட்பர்னு அழைக்கப்படக்கூடிய லியோனல் மெஸ்ஸி, மிஸ் செஞ்ச பெனால்டி தான் தற்போது கால்பந்து உலகில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அர்ஜென்டினாவின் வெற்றி வரலாற்றில் பெரும் பங்கு வகிக்கும் மெஸ்ஸி போலந்து உடனான போட்டியில் பெனால்டி வாய்ப்பை மிஸ் செஞ்சாரு. இருந்தாலும் அடுத்தடுத்த 2 கோல்கள் அடிச்சு மெஸ்ஸியை பெரும் பழியில இருந்து காப்பாற்றியிருக்காங்க சக அர்ஜென்டினா அணி வீரர்கள். இதன் மூலமா கிளப் மற்றும் நாட்டுக்காக விளையாடியுள்ள ஆட்டங்களில் சேர்த்து அவர் மிஸ் செஞ்ச பெனால்டி வாய்ப்புகளின் எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கு. இந்த நிலையில முக்கியமான ஆட்டங்கள்ல மெஸ்ஸி மிஸ் செஞ்ச அந்த டாப் 5 பெனால்டி வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். டிசம்பர் 1 கத்தாரின் மைதானம் 1974 நடைபெற்ற போட்டி 2 அணிகளுக்கும் கடைசி லீக் அப்படின்றதால முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அர்ஜென்டினா அணிக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே அடுத்த சுற்றுக்கு அழைத்து செல்லாது அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் விளையாண்டாங்க. போட்டியின் ஆரம்பம் முதல் அர்ஜென்டினா அணி வீரர்கள் போலந்து அணியின் கோலை நோக்கி சரமாரியான தாக்குதல்களை நடத்தினாலும் கோல் போடவே முடியல. இந்த நிலையில தான் 37 நிமிடத்துல மெஸ்ஸி தலையால கோல் அடிக்க முயன்ற போது போலந்து கோல் கீப்பரின் கை மெஸ்ஸியின் முகத்துல பட்டதால நடுவரின் தலையீட்டுல அர்ஜென்டினாவுக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. பெனால்டிய கோலாக்குறதுல வல்லவரான மெஸ்ஸியே அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தினாரு. ஆனா போலந்து அனுபவ கோல் கீப்பராக இருக்கக்கூடிய செசஸ்னி அந்த பந்து துல்லியமாக கணிச்சு பாய்ந்து சென்று கோலை ஒரு கையால தடுத்து விட்டுட்டாரு. இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டியில 2 பெனால்டி வாய்ப்பை தவற விட்டவர் அப்படின்ற மோசமான சாதனையை படைச்சாரு மெஸ்ஸி. அதே நேரத்துல உலகக்கோப்பை போட்டிகள்ல 2 பெனால்டிகளை தடுத்த 3வது கோல் கீப்பர் அப்படின்ற பெருமையை பெற்றாரு செசஸ்னி. 2வது நடைபெற்றது 2016 தென் அமெரிக்கால பிரபலமான கோப்பா அமெரிக்க கால்பந்து கோப்பை எப்போதும் பரபரப்பை ஏற்படுத்தும். அதன்படி 2016 நடைபெற்ற கோப்பா அமெரிக்க தொடர்ல அதுவரை எந்த சர்வதேச கோப்பையையும் வாங்காததால மெஸ்ஸியின் மீது நெருக்கடி குவிஞ்சிருந்தது. அந்த தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின அர்ஜென்டினா மற்றும் சிலி இறுதி போட்டியில மோதினாங்க. ஆட்ட நேர முடிவுல 2 அணிகளும் கோல் அடிக்காம சமநிலை பெற்றதால பெனால்டி ஷூட் அவுட் வழங்கப்பட்டுச்சு. அதுல அர்ஜென்டினா அணியின் சார்பா முதல் பெனால்டி கிக் அடிச்ச மெஸ்ஸி கோல் மேல் பந்த பறக்க விட்டு வீணடிச்சிட்டாரு. ஆனா வாய்ப்பை தவற விடாத சிலி இறுதியில 4-2 அப்படின்ற கோல் கணக்குல கோப்பையை கைப்பற்றினாங்க. இந்த தோல்வியால கடும் விமர்சனத்துக்கு உள்ளான மெஸ்ஸி போட்டி முடிஞ்சதும் அர்ஜென்டினா அணியில இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சாரு. இருந்தாலும் ரசிகர்கள் மற்றும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஓய்வை வாபஸ் பெற்ற மெஸ்ஸி 2021 கோப்பா அமெரிக்க கோப்பைய அர்ஜென்டினா அணிக்காக வென்றது குறிப்பிடத்தக்கது. 3வது 2018 நடந்த ஆட்டம். 2018 நடைபெற்ற ரஷ்ய உலக கோப்பையில அர்ஜென்டினா தன்னுடைய முதல் லீக் ஆட்டத்துல கத்துக்குட்டி அணியான ஐஸ்லாந்தை எதிர்கொண்டாங்க. முதல் பாதியில 2 அணிகளும் தலா 1 கோல் அடிச்சிருந்தாங்க. 2 பாதியில எப்படியாவது முன்னிலை பெற்று தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிச்சாங்க அர்ஜென்டினா. அதன்படியே 2 பாதியில 64 நிமிடத்துல ஆகாய மார்க்கமாக வந்த லாங் பால் ஐஸ்லாந்து கோல் பாக்ஸ்குள்ள எடுக்க முயன்ற அர்ஜென்டினா வீரர் அகயோரேவ ஐஸ்லாந்து வீரர் மேக்னூசன் கீழே தள்ளி விட்டுட்டாரு. இதையடுத்து அர்ஜென்டினாவுக்கு பெனால்டி வழங்கப்பட்டுச்சு. வெற்றி பெற 1 கோல் போதும் அப்படின்னு இருந்த நிலையில பெனால்டி கிக்க மெஸ்ஸி அடிச்சாரு. பந்த தடுத்து விடக்கூடிய உயரத்துல பறக்க வலப்புறம் டைவ் அடித்த ஐஸ்லாந்து கோல் கீப்பர் ஹால்டர்சன் பந்த அற்புதமாக தள்ளி விட்டுட்டாரு. இதனால அந்த போட்டி டிரால முடிஞ்சிருந்தது. 4வதா 2012 நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில பார்சிலோனா மற்றும் செல்சியா அணிகள் மோதினாங்க. ஆரம்பம் முதலே அதிரடியாக நடைபெற்ற இந்த ஆட்டத்துல முதல் பாதியில 2-1 அப்படின்ற கோல் கணக்குல பார்சிலோனா அணி முன்னிலையில இருந்தாங்க. அதை தொடர்ந்து 2 பாதி தொடங்கிய 3வது நிமிடத்துல பார்சிலோனா அணிக்கு பெனால்டிக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்தி மெஸ்ஸி கோல் அடிக்க அது போஸ்ட்ல பட்டு எகிரிட்டு போயிருச்சு. அந்த அரையிறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சதோட எஃப்சி பார்சிலோனா அணி போட்டியில இருந்தும் சோகத்தோடு வெளியேறினாங்க. கடைசியா இந்த ஆண்டு பிப்ரவரி 15 பார்சிலோனா அணியில இருந்து மெஸ்ஸி மாறிய பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணியும் ரியல் மேட்ரிட் அணியும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லே பார்க் பிரின்சஸ் மைதானத்துல மோதினாங்க. ஆட்டத்தின் 62வது நிமிடத்துல PSG பெனால்டி வாய்ப்பு கிடைக்க அதை தன்னுடைய இடது காலால ஓங்கி அடிச்சாரு மெஸ்ஸி. இருந்தாலும் பக்காவாக பந்த கணிச்ச ரியல் மேட்ரிட் கோல் கீப்பர் கோர்டேஸ் இடதுபுறம் பாஞ்சு அபாரமா தடுத்தாரு. இது மெஸ்ஸி தன்னுடைய கேரியர்ல தவற விட்ட 30வது பெனால்டி கிக்காகவும் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம UEFA சாம்பியன்ஸ் லீக்ல
அதிக பெனால்டிகளை தவறவிட்ட தியரி ஹென்ரியின் சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இந்த போட்டியின் 94வது நிமிடத்துல சகவீரரான அடித்த ஒரு கோலால பிஎஸ்ஜி அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படியாக எல்லோரும் எதிர்பார்ப்ப வச்சிருக்கக்கூடிய அர்ஜென்டினா அணி வீரர் மெஸ்ஸியின் மிஸ்ஸிங் பெனால்டி இப்படியாக தான் அமைஞ்சிருக்கு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.